குழந்தைகளின் மகிமையை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் கம்ப சொல்றான் ஆகவே தாய் தந்தை புண்ணிய செய்திருந்தா பிள்ளைகள் சோறு போடுவான் அவர்தான் அடுத்தது அமிழ்தினும் மாற்ற இனிதே தமக்கள் சிறுகை அளாவே கொள் நான்காவது பாடல் என்ன செய்யும் குழந்தைகள் ஒரு ஒரு ஒன்றா ஒரு வயசு ஒன்றால் வயசு ரெண்டு வயசு குழந்தைகள் ஒன்றரை வயசு குழந்தைகள் அப்படியே குப்புரி குப்புரி நடந்து வரும் தவிழ்ந்துட்டு வரும் அப்போ தாய் தந்தை உட்காந்து தந்தை சாப்பிட்டுட்டு இருப்பான் சாப்பிடும்போது அந்த குழந்தை என்ன செய்யும் மூக்கு ஒடுகிட்டு இருக்கும் கையை உடம்பெல்லாம் மண் இருக்கும் அந்த சோத்துல கையை வைக்கும் மூக்கு ஒழுகுனாலும் மூக்கு ஒழுகும் கையில் மண் இருக்கும் உடம்பு பிறகு மண் இருக்கும் ஒன்றாவது வயசு ஒன்றரை வயசு இருக்கும் அந்த தாய் தந்தை சாப்பிடும்போது அந்த சோத்தை கையை வைக்கும் அப்படியே உலாகும் அப்படியே கிண்டும் சோத்தை கிண்டும் அவ என்ன செய்வா அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியாது அந்த சோறு இப்படி தாய் தாய் கிட்ட கொண்டு வைக்கும் தாய் தந்தை கிட்ட என்ன செய்வா அந்த அந்த சிறிய குழந்தை தன்னுடைய பேர் அன்பு சின்னமல்லவா இரண்டு பேர் இரண்டு பேருடைய காமத்தின் சின்னம் அன்பு சின்னம் குழந்தை என்பது குடும்ப தலைவன் தலைவி இவருடைய அன்பு சின்னம் சின்னம்னா குழந்தை பாச இருவரின் பாசத்து சின்னம் குழந்தை அந்த குழந்தை என்ன செய்யும் மூக்கு சொல்லி ஒளி இருந்தாலும் அந்த சோத்தை உலாவி அந்த சாம்பார் சாதமோ எதுவோ அப்படி குழப்பிவிடும் குழப்பி கொண்டு போய் தாய் வைத்த வாயில் வைக்கும் அந்த சோறை சாப்பிட்றான் தாய் அதில் ரெண்டு சோறு பறிக்க தான் ஒட்டியிருக்கோம் அந்த சோறை எடுத்து தாய் வாங்கி சாப்பிட்றான் அந்த 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 சோறு தந்தையோ தாயோ சாப்பிடுவான் அப்போ சொல்கிறான் வள்ளுவன் அந்த சோறு இருக்குல்லையே அது ரெண்டு பறிக்க மூக்கு சொல்லி ஒளி இருக்கும் மண் இருக்கும் கையில் அதெல்லாம் தாய்க்கு தந்தைக்கு தெரியாது தாய்க்கு தெரியாது அந்த சோறை இருந்து ரெண்டு பறிக்கையே ச வாயில் கொண்டு வைக்கும் குழந்தை அவன் சொல்கிறான் அந்த சோறு அவ்வளோ சுவையாக இருந்ததுதான் என்ன காரணம் அன்பு சின்னம் ஆண்பாலும் பெண்பாலும் கூடி தலைவனும் தலைவியும் சேர்ந்து பெற்ற அந்த குழந்தை அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய உணவு அந்த அந்த சிறு அந்த ரெண்டு பறிக்கை அமிழ்தத்தை விட சுவையாக இருக்குன்னா சுருக்கமாக சொல்கிறேன் நான் எனக்கு வரியில்லை அமிழ்தினும் ஆற்ற அதை விட அப்படின்னு அர்த்தம் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கொள் சிறிய கையின்னா ஏ ஏ சிறிய கையின்னு சொன்னேன்னா பெரிய கை கழுவுனா கை விட்டா என்ன ஆகும் பெரிய கைனா பெத்த 10 வயசு 12 வயசு பையன் அவன் கொண்டு போடுவான் வள்ளுவன் சொன்னான் சிறுகை அளாவிய குழு கை குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தையாக இருந்தால் கையை குழப்பிட்டு விட்டுருவான் பெரிய கை அளாவினாக்க கொண்டுட்டு போடுவான் அந்த சிறுகை அளாவிய குழு சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்தது மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம் அஞ்சாவது பாடல் மக்கள் மெய்தின்ற உடற்கின்பம் ரெண்டு வகை இன்பம் இருக்குண்ணா அன்பின் சின்னமல்லவா இரு பாடலுக்கும் ஆண்பால் பண்ண காதலர்களுக்கு தோன்றிய தேன் துளி அன்பு பொருந்திய காதலருக்கு தோன்றிய தேன் துளியர் அந்த குழந்தை அப்போ என்ன சொல்கிறான் மக்கள் மெய் தின்றர் உடற்கின்பம் தன்னுடைய பிள்ளைகளை அந்த உடம்பு குழந்தை என்ன செய்யும் 1.5 வயசு 2 வயசு அதுக்கு பின்னாடி வந்து மேலே தொத்தும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க